நமஸ்தே. இன்னைக்கு மார்கழி மாதம் ஐந்தாம் நாள். இதில் திருப்பாவை சுதர்ஷன் அப்படிங்கிற குழந்தை சொல்லியிருக்கான். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அர்ச்சனா பரத் அவா சொல்லியிருக்கா. திருவம்பாவை பார்கவி சதீஷ் அவா சொல்லியிருக்கா. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடியன் சொல்கிறேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூயப்பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயே குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய புழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய். இந்த ஐந்தாம் பாசுரத்துல நாம பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு சொல்றா. வடமதுரையில பிறந்து தன்னுடைய மாயங்களால எல்லோரையும் கவர்ந்து யமுனை கரையில ஓடி விளையாடிய கண்ணன் ஆயர் குலத்திற்கிடையே எப்பொழுதும் ஜொலிக்கிற ஒரு ரத்னத்தை போல தோன்றினான். தான் பிறந்து தன்னுடைய தாயின் பெருமையை பேச வைத்த தாமோதரனை நாம் மார்கழியில் நீராடி தூய்மையான மலர்களால் அர்ச்சனை செய்து வாயால் அவன் பாட்டுக்களை பாடி மனதால தியானிக்க வேண்டும். அதாவது மூன்று கரணங்களான சரீரத்தாலும் வாக்காலும் மனதாலும் அவனையே தியானித்து பூஜை செய்தோம் என்றால் நாம் செய்த பாவங்களும் குறைகளும் தீயிலிட்ட தூசி போல பொசுங்கிவிடும் என ஆண்டாள் உரைக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பாலூறு தேன்வாய் படிவி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாக்கும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடியும் உணராய் உணராவான் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவம்பாவை பாசுரம் ஐந்து. இதுல மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுடைய குணாதிசையும் அவருடைய திருவுருவத்தை பற்றியும் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். இந்த பாடலில் வந்து மாணிக்க வாசக பெருமான் திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அருட்பெரும் ஜோதியான சிவபெருமானை நம்மால் அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறையே இது நடக்குமா அப்படின்னு கேட்குறேன். பாலும் தேனும் சேர்ந்தா எப்படி இனிக்குமோ அப்படி நிற்க பேசும் பெண்ணே, பெருமான் தனது திருவுருவத்தை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தரும்போது பக்தர்கள் அதனை பார்த்து அப்படி பூரித்து சிவனே சிவனே என்ற உள்ளம் முருகி அவள் வந்து பாடுறா, அதாவது வழிபடுறா. அப்படிப்பட்ட சிவபெருமானின் பெருமையை பற்றி கூறி புலம்புறோம். நல்ல வாசனை பொருந்திய கூந்தலை உடைய பெண்ணே, இது உன் காதில் கேட்கலையா? இப்படி தூங்கின்றிருக்கியே, உடனே எழுந்து வா அப்படின்னு தோழியை எழுப்புற மாதிரி மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலில் பாடியிருக்கார். திருச்சிற்றம்பலம்